ஸ்ரீ சாய்ராம். அன்பான சிரடி சாய்பாபா அவர்களின் பொற்பாதங்களை நான் பணிகின்றேன். அன்பான பகவான் ஸ்ரீ சத்தி சாய்பாபா அவர்களின் பொற்பாதங்களை நான் பணிகின்றேன். 12/4/2024 இன்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறும் அருளுரை. அன்பான சாய் சகோதர சகோதரிகளே, இன்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கூறும் அருளுரையை நாம் இந்த பதிவின் மூலம் கேட்கலாம். நாம் யாராக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் நாம் அனைவரும் எடுக்க வேண்டிய ஒரு நோக்கம் என்ன? இந்தியாவில் ஒரு வார விழாக்களின் கடைபிடிக்கும் போது பகவான் உலகளாவிய ஆன்மீக மாற்று மருந்தை நமக்கு நினைவூட்டுகிறார். இன்று நாம் தெய்வீக நாமத்தை பற்றி சிந்தனை முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் பல உள்ளனர். இது ஒரு பெரிய தவறு. இந்த கலியுகத்தில் தெய்வீக நாமத்தை உச்சரிப்பதால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும். வேற புகலிடம் இல்லை என்றான். சமஸ்கிருத ஸ்லோகம் தேவனின் பெருமையை பாடுவது மிகவும் புனிதமானது. ஒவ்வொரு வீதியும் தெய்வீக மகிமையில் பாடலுடன் ஒலிக்கட்டும். உங்கள் உடலில் ஒவ்வொரு செல்களும் தெய்வீக நாமத்தால் நிரப்பப்படட்டும். நாமஸ்மரணத்திலிருந்து நீங்கள் பெறும் ஆனந்தம், தைரியம் மற்றும் வலிமையை வேறு எதுவும் உங்களுக்கு வழங்க முடியாது. சிலர் உங்களை கேலி செய்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். மக்கள் கூறலாம், அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவரும் எப்படி நாமஸ்மரணம் செய்கிறார்? இதயம் உள்ளவர்கள் நாமஸ்மரணம் செய்ய உரிமை உண்டு. இதயம் எல்லோருக்கும் ஒன்றுதான். இளைஞராக இருந்தாலும் சரி, வயதானவராக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அனைவரும் நாமஸ்மரணம் செய்ய வேண்டும். நாமஸ்மரணம் செய்பவர்களை முட்டாள்கள் தான் கேலி செய்கிறார்கள். முழு மனதுடன், முழு அர்ப்பணிப்புடன் நாமஸ்மரணம் செய்யுங்கள். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.